कल्पितकल्पो यम प्रत्यर्थी गजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूयां तस्मदिष्टार्थ सिद्धये। அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணால் தான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் நவம்பர் 13ஆம் தேதி 2024 புதன்கிழமை, குரோதி வருடம், ஐப்பசி மாதம், 27ஆம் திருநாள், உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, துவாதசி திதி வளர்பிறை, சிம்மராசி அல்லது சிம்ம லக்னம், பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெந்நீர் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம்ங்கிறது சனியுடைய நட்சத்திரம். அதில் சந்திரன் பார்த்திங்கன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 5:39 காலை வரைக்கும் உத்திரட்டாதி, அதுக்கப்புறம் வந்து ரேவதி புதன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார், பட் சந்திரன் வந்து ராகுவை கடந்துட்டார், அதுதான் உண்மை. அதனால் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்னொன்று, புதன் இருக்கக்கூடிய சாரமும் புதன் கேட்டை நட்சத்திரத்தில் தான் இருக்கார். ஸோ பட்டாசாக இருக்க போகிறது. மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிடுகிடு கிடுகிடுன்னு பண வரவுகள் தாராளமாக இருக்கும். வரவேண்டிய சுப செய்திகள் எல்லாமே தேடி வரும். படிப்புக்காக இருக்கக்கூடிய தடைகள் அகலும். நிறைய பேருக்கு வீடு நிலப்பலன்கள் வாங்கக்கூடிய அற்புதமான நேரம். அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியானிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு லாபஸ்தானம் 11ஆம் இடத்தில் புதன் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறது. நண்பர்கள் மூலியமாக நிறைய லாபங்கள் கொடுக்கும். வியாபாரத்தில் சிறந்து விளங்கும். பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும். அட்டிச்சதெல்லாம் சிக்ஸர் தான். அந்தளவுக்கு அற்புதமாக இருக்கும். இன்னொன்று, புதன் புதனுடைய சாரத்திலேயே பஞ்சமத்தில் கரெக்டாக சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பெருமாள் வழிபாடு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். ராசி ஆண்டிரும் பச்சை நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைச்சதெல்லாம் கைகூடும். ஏன்னா உங்கள் ராசியாதிபதி லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புதன் எங்கே இருக்கார்? விருச்சிகத்தில் இருக்கார். அந்த விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய புதன் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கார். அதே மாதிரி தொழில் வீரியத்துக்கான ஸ்தானம் 10ஆம் இடம். அதில் சந்திரனும் இன்றைய நாள் புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஸோ தொழில் அபிவிருத்தி நடக்கும், கௌரவம் கிடைக்கும், நினைத்த காரியங்கள் கைகூடும், தடையின்றி நடக்கும் கோவிந்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் கிருஷ்ணனை மனசார வணங்குங்க. ராசியா நிறம் கிழி பச்சை நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிச்சஸ்தாயில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் புதனும் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கிறது. அதுக்கப்புறம் அங்கிருந்து திரிகோணத்தில் பார்க்கும்பொழுது பாக்யஸ்தானத்தில் சந்திரனும் ரேவதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். எழுத்து, ஓவியம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தெய்வ அனுகிரகம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அறம் நெறியோடு நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன மன வருத்தங்கள் அங்கேயும் இங்கேயும் இருக்கிறது தான் செய்யும். அதனால் பெருசாக அதை எடுத்துக்க வேண்டியதில்லை. கோவப்படாமல் நீங்கள் எல்லா விஷயத்தையும் பண்ணும்படுது சக்ஸஸ் கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியானர் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடத்தில் புதன் உட்கார்ந்துருக்கார். கண்டிப்பாக சிம்ம ராசி நண்பர்கள் ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸோ, ஒரு டிப்ளமாவோ, இல்லை படிப்போ, இந்த மாதிரி எதா ஒன்று கண்டிப்பாக பண்ணுவீங்க. இல்லைன்னா வீட்டில் ரொம்ப முக்கியமான எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ், ஹார்ட்வேர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஸோ பேசிக்கலி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அம்மாவுக்கு சளி கோத்துக்காமல் பார்த்துங்க, அவ்வளோதான். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் வெள்ளை நிறம்.
கன்னி ராசியிலிருந்து கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் ஞானம் நல்ல விஷயங்கள் நிறையா சொல்லுவது நிறைய விஷயங்கள் வந்து சுப செய்திகளாக ட்ராவல் ஆகிறது இது எல்லாமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இடமாற்றம் தொழில் மாற்றம் சின்ன பிரயாணங்கள் இதெல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும் நிறைய பேருக்கு எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் உட்காந்து பேசி முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டரும் மஞ்சள்னரும் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஸ்ரீரங்கம் காவேரியில் நீங்கள் குளிக்கணும் துலா ஸ்நானம் செய்ய வேண்டும் சூரியன் நீச்சமாகக்கூடிய ஸ்தானம் துலாத்திலே வருஷாதி காலம்னு சொல்லுவோம் அதனால் வந்து ஒருவேளை நீங்கள் திருச்சி பக்கத்துலேயும் அங்கேயா இருந்தீங்கன்னா தயவுசெய்து காவேரியில் போய் குளிச்சுட்டு வாங்க சர்வ விதமான எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் ரெண்டாவது சந்திரன் என்ற நட்சத்திரமும் புதன் பெருமாளுக்கூடிய அம்சம் இரண்டாம் இடத்துலையும் புதன் தன்னுடைய சுயசாரத்தில் புதனுடைய சாரத்தில் போகிறாரு துட்டு கொட்டும் நல்ல பண வரவு நல்ல நினைச்சதெல்லாம் சக்ஸஸ் டபுள் டபுளாக வரும் ஸோ நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றியை மேன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டரும் மஞ்சள்னரும் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் தான் ஹீரோ இன்றைய நாள் வந்து யாருக்கு டாப்பு டாப்பு டாப் கிளாஸாக இருக்குன்னா விருச்சிகத்துக்கு தான் ஏன்னா லக்னம் ராசியில் புதன் சுயசாரத்தில் செல்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனும் சுயசாரத்தில் புதனுடைய சாரத்தில் செல்கிறார் நினைத்தது கைகூடும் திக்பலம் பெற்றிருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சக்ஸஸ் தான் அடித்து தான் ஆடுறங்கிற மாதிரி தான் இன்றைய நாள் அந்தளவுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் நினைத்தது எல்லாம் கைகூடும் எல்லா விஷயத்துலையுமே சித்தி அடையக்கூடிய அற்புதமான நாள் மிகவும் யோகமான நல்ல பலன்கள் தயவு செய்து பார்க்கலாம் நீங்கள் வீட்டு பக்கத்தில் கூடிய நரசிம்மர் கோயிலுக்கு போய் வணங்கிட்டு வாங்க நல்லா இருப்பீங்க ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சாரதனவர்களுக்கு விரயஸ்தானத்தில் புதன் உட்கார்ந்துருக்காரு நான்காம் இடத்துல சந்திரனும் ராகுவோடைய நட்சத்திரத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ராகுவோட இணைந்திருக்கார் அதனால் வந்து நிறைய பேர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் ஹார்ட்வேர் ஃபிட்டிங்கு ஒயிட்டிங்கு அதாவது கலரிங்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரெல்லாம் இருக்கீங்களோ பெயிண்ட் இண்டஸ்ட்ரி அவளுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் ஹார்ட்வேர் நெட்ஒர்க்கிங் செய்யக்கூடிய எந்த ஒரு ஐடி ஹார்ட்வேரில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு தனப்பிராப்தம் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும் சுப செலவுகள் சுபவரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டரும் வெள்ளை நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் திடீர் சந்தோஷத்தை கொடுக்கும் அன்பு நட்போட பாசத்தோட பழகக்கூடிய அருமையான நண்பர்கள் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க நிறைய பேர் இணக்கத்தை கொடுப்பாங்க தைரியத்தை கொடுப்பாங்க சந்தோஷத்தை கொடுப்பாங்க அதுவும் மேலே சொல்லணும்னா வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டரும் கிரே நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனப்பிராப்தம் அருமையாக இருக்கும் ஃபேமிலியில் சந்தோஷம் டாப் கிளாஸாக இருக்கும் நல்ல பண வரவுகள் கொடுக்கும் எழுத்து ஓவியம் சைனு சிக்னேச்சர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் எதெல்லாம் நடக்காது நினச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நடக்கும் இன்றைய நாள் மிகவும் வெற்றிகரமான நாளாக இருக்கப்படுது இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு பயணங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டரும் வெள்ளை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய சக்சஸ் வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்வது கோவில் குளங்களுக்கு செல்வது மனசு திருப்தியை கொடுக்கக்கூடிய பலவிதமான பயணங்கள் கொடுப்பது எல்லாத்துலேயுமே மேல்மை எல்லாத்துலேயுமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே சக்சஸ் தான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்க நாச்சியார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாண்டரும் கிழிப்பச்சை நிறம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னா விருச்சிகம் மீனம் அதே மாதிரி கும்பம் இது மூணுமே டாப் கிளாஸாக இருக்குது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க
எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களாணி பவந்த்ரோணுகுன் வந்தோ ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.